Hello friends, good morning and good evening. Sorry, in the video learning a path in Apina, Naray per catered the pinga or a average account when the open pan of the tapram, a referral wangi and the account when you open pan of the tapram, add to the end of pananam, up into the first featuring it. First, Ninga or a referral wangi, Angerning account open pan of the tapram, in the account the first verify panicum. In the paranga, status la account is verified. Contract signed. அப்படின்ற அந்த ரெண்டு வார்த்தை இருந்தது அப்படின்னா உங்களால ஈஸியா வந்து ஒர்க் பண்ண முடியும் அக்கௌண்ட்ல. சரி, இப்போ ஒரு எவரேஜ் இது ஓபன் பண்ணிட்டீங்க. இதுல அதாவது நம்ம பேக் ஆஃபீஸ் ஒரு ஸ்பெஷாலிட்டியே இதுதான், ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா நம்ம இதுல வந்து மல்டிபிள் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரே இதுல ஓபன் பண்ண முடியும். இப்ப இந்த பிளஸ் சைனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க பாருங்க, யூஜிபே, சிஆர்யூ, ஏபிஐ, யுரேஷியா, டிஎன்ஜி, டிஎன்ஜி குரூப், இந்த இது இருக்கு. இப்ப புதுதா வருகிற நபர்களுக்கு வந்து என்ன என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாமே கூட ஓபன் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நீங்க கொடுத்துருக்கிற ஒரே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தான். உதாரணத்துக்கு நான் இப்ப யூஜிபேவை கிளிக் பண்றேன். யூஜிபேவை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, உடனே ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆன பிறகு இங்க பாருங்க, கான்ட்ராக்ட் நாட் சைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. நான் இந்த நாட் சைன்ட் அப்படி கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல கான்ட்ராக்ட சைன் த அக்ரிமெண்ட் டு ரெஃப்யூஸ் அப்படின்றது. நான் சைன் த அக்ரிமெண்ட் கொடுக்குறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து டபிள்யூசிஆர் டோக்கன் ஹோல்டர் அப்படின்றனால எனக்கு அக்ரிமெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத படிச்சிருக்கேன். அதனால நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் இது சைன் பண்றேன். இது எல்லாம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் சைன்ட், அக்கௌண்ட் வெரிஃபைட், இந்த ரெண்டு வார்த்தையும் வந்துடும். சரி, இந்த ரெண்டு வார்த்தையும் வந்துருச்சு. நீங்க இப்ப அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இது மாதிரி உங்களுக்கு வேற வேற டேப் வேணும் அப்படின்னா இங்க பாருங்க, அடுத்தது நான் சிஆர்யூ கிளிக் பண்றேன், சிஆர்யூ வந்துருச்சு. அதே நேரத்துல இன்னொரு டேப் கிளிக் பண்றேன், ஏபிஐ வந்துருச்சு. சோ ஒரே யூசர் நேம் அண்ட் ஒரே பாஸ்வேர்ட். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு புது ஆள் நீங்க வரீங்க அப்படின்னா எவோரிச்சுடைய ரெஃபரல் வாங்கிட்டு நீங்க எப்படி ஒவ்வொரு டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இந்த பிளஸ் சிம்பிள் இருக்கு, இந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டேபும் இது மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம். சரி, இப்ப எல்லாரும் வந்து கன்வர்ஷன் ஆஃப் சிஆர்இ டு டபிள்யூசிஆர்இல இருக்கும். அதே நேரத்துல நிறைய பேர் வந்து டபிள்யூசிஆர்இ வாங்குறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ யூஜிபே குரூப்பை பத்தி இப்ப நம்ம பார்க்க போகிறோம். யூஜிபே குரூப்புக்கு வந்துட்டீங்க, அக்கௌண்ட் வெரிஃபை ஆயிடுச்சு, கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சு. சரி, அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா யூஜிபே குரூப்ல என்ன நியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். அடுத்தது மெசேஜஸ் ஒருவேளை யூஜிபே குரூப் நமக்கு வந்து மெசேஜஸ் அனுப்புறாங்க அப்படின்னா இங்க இருக்கும். அடுத்தது மெட்டீரியல் ஃபார் த கிளைண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது எப்பவுமே நீங்க கம்பெனி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத படிக்கணும். அதாவது நீங்க எந்த ஒரு மெட்டீரியலுமே வந்து பயன்படுத்தி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது கூட கொடுக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இங்கேருந்து எடுக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க அதுல ஆல்டரேஷன் பண்றதோ இல்ல அதை வந்து மாடிஃபை பண்றதோ அதெல்லாம் கூடாது. இருக்கிற விஷயத்த இருக்கிற விஷயமாவே நீங்க வந்து தெரியப்படுத்தணும் உங்களுக்கு நீங்க ரெஃபரல் கொடுக்கும்போது. அதனால டபிள்யூசிஆர்இ பத்தி யூஜிபே குரூப் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இதுல மெட்டீரியல் ஃபார் கிளைண்ட்ஸ் கிளிக் பண்ணதுமே இங்க பாருங்க ப்ரொமோ மெட்டீரியல்ஸ் அப்படின்ற இடத்துல டபிள்யூசிஆர்இ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. அட்வர்டைசிங் பேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கீழே பாருங்க, உங்களுக்கு லிங்க் ஃபார் ரெஜிஸ்டரிங் யூசர்ஸ், இதுதான் யூஜிபே குரூப் உடைய உங்க பர்சனலைஸ்டு லிங்க். இந்த லிங்கை எடுத்துட்டு ஒரு நபர் டபிள்யூசிஆர்இ வாங்க போறாங்க யூஜிபேல அப்படின்னா அவங்களுக்கு இந்த லிங்க் உங்க ரெஃபரல் லிங்காவே நீங்க அனுப்பலாம். இந்த லிங்கை காப்பி பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இது உங்களுடைய லிங்க், ரெஃபரல் லிங்க். சரி, அடுத்தது வாலெட்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். வாலெட் வந்தாச்சு, பேலன்ஸ், பே, இன்வாய்சஸ் இருக்கு. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னா ஒரு பேலன்ஸ் பே அப்படின்ற இடத்த கிளிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு மூணு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, டாப் அப் அமௌண்ட் அப்படின்றதுனா நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு $1,000 போட்டுருக்கேன், 1,000 units அப்படின்றத போட்டிருக்கேன். இன்டர்நெட் வாலெட் அப்படின்னு கிளிக் பண்ணா குளோபல் யூனிட் பே. குளோபல் யூனிட் பேவை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இட் வில் பி வெரி குவிக் அண்ட் வெரி ஃபாஸ்ட், எந்த கமிஷனும் கிடையாது. அதுக்கு நீங்க குளோபல் யூனிட் பே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இருக்கணும். பே பண்ணி டபிள்யூசிஆர் வாங்க போறீங்கன்னா புது நபர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க இதை அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க அவங்க கிரெடிட் கார்டு வச்சு வாங்குறாங்க, கிரிப்டோ கரன்சி வச்சு வாங்கின பிறகு
குளோபல் யூனிட் பே கார்டு அவங்க பயன்படுத்திக்க சொல்லுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல அவங்க இன்னும் வந்து அடிஷனலா வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பயன்படுத்திப்பாங்க. சரி, அடுத்தது கிரிப்டோ கரன்சி. இந்த $1,000 யூனிட்க்கு இங்க பாருங்க BTC அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கட்டணும், எத்திரம் அப்படின்னா எவ்வளவு கட்டணும், லைட் காயின் அப்படின்னா எவ்வளவு கட்டணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நான் லைட் காயினை டச் பண்றேன். டச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் 5.7327 இவ்வளவு லைட் காயின் நீங்க பே பண்ணணும். இந்த பே அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க ரெட்ல என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. அட்டென்ஷன், பேமெண்ட் இஸ் கிரெடிட்டட் டு த பர்சனல் அக்கவுண்ட் வாலெட் அட் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் அட் த டைம் ஆஃப் கிரெடிட்டிங் and not at the time of filing the application. உங்க அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணும்போது அங்க அமௌண்ட் என்ன இருக்கோ அது கிடையாது, ஆனா கிரெடிட் ஆகும்போது என்ன அமௌண்ட் இருக்கோ அதனாலதான். அதனால நீங்க கிரிப்டோ கரன்சி வச்சு பேமெண்ட் பண்ணும்போது இந்த வார்த்தைகளை எல்லாம் மறக்காம படிச்சுக்கோங்க. இந்த வார்த்தைகளோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க the address is valid for one payment only. இங்க பாருங்க இப்ப to pay அப்படின்றத கிளிக் பண்ணிட்டேன், ஒரு புது டேப் ஓபன் ஆகுது. ஓபன் ஆகி இங்க பாருங்க இன்வாய்ஸ் எக்ஸ்பயர்ஸ் இன் அப்படின்றது, இது அடுத்த சைக்கிள் போகும்போது இது வந்து டைமிங் வந்து ஓட ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுக்கான ஒரு பேமெண்ட்டுக்கான கொடுத்துருக்குற உங்களுக்கு பாருங்க இவ்வளவு லைட் காயின் இந்த வாலெட் பேமெண்ட். இதை கொண்டு போய் நீங்க உங்க எங்க போய் பேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச எங்கிருந்து நீங்க டெபாசிட் பண்ண போறீங்களோ அங்க வித்ராவல்ல போய் பேஸ் பண்ணணும் நீங்க. இது டெபாசிட் அட்ரஸ். இந்த என்கேஸ் ஏதாவது வந்து டெபாசிட் ஆகல, உங்க எக்ஸ்சேஞ்ச் இன்னும் வித்ரா ஆகல அப்படின்னா நீங்க மறுபடியும் பேக் வந்துடணும். பேக் வந்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் புது பேமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த அட்ரஸ் வந்து மாறும். சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த பேல உங்களுக்கு நான் சொல்ல போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க் கார்ட்ஸ். இப்ப ஆஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நம்ம கம்பெனி கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து மாஸ்டர் கார்டு விசா கார்டு பயன்படுத்த முடியும், சில பேங்க்ஸ் வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆக்சிஸ் பேங்க்கும் HDFC பேங்க் கிரெடிட் கார்டு பயன்படுத்தியிருக்காங்க. கரெக்டா இந்த ரெண்டு பேங்க்கும் இன்டர்நேஷனல் அக்சஸ் இருக்கா அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல கமிஷன் பாருங்க 6.50 யூனிட்ஸ் போடுறேன் பாருங்க. 1000 யூனிட்ஸ் போட்டீங்கன்னா பேங்க் கார்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க 1065 USD நீங்க கட்டணும். பே அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இதே மாதிரிதான் டு பே இன்னொரு டேப் ஓபன் ஆகும், குவாண்டம்ல நீங்க பே பண்ணுவீங்க. இந்த ப்ரொசீஜர் நம்ம எல்லா இடத்துலயுமே பார்த்திருப்போம், யூனிடெக்ஸ்ல பார்த்திருப்போம், குளோபல் யூனிட் பேல பார்த்திருப்போம். அதனால இந்த பேமெண்ட் சிஸ்டம் வந்து எல்லாருக்கும் புரியும். குவாண்டம் கிளியரன்ஸ்ல தான் வரும். இங்க பாருங்க இந்த டீடைல்ஸ் வரும். உங்களுக்கு தனியான ஒரு வெப்சைட் வாலெட் அட்ரஸ் வரும். இதெல்லாம் நீங்க கண்டினியூ பண்ணி கிளிக் பண்ணி போனீங்கன்னா இந்த பேமெண்ட்டை நீங்க கிளியர் பண்ணிடலாம். சரி, இது இன்னொன்னு. இந்த பேமெண்ட் சிஸ்டம், மூணு பேமெண்ட் சிஸ்டமே வந்து வாலெட்ல நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது போர்ட்ஃபோலியோல பார்க்க போறோம். போர்ட்ஃபோலியோல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்போ உங்களுடைய WCRU நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் வாலெட் அப்படின்றது இந்த இடத்துல ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நார்மலா அங்க வாலெட் கிரியேட் பண்ற மேனுவலும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதை கிளிக் பண்ணி அதை படிச்சுட்டு மேனுவல் நீங்க பண்ணுங்க. இது போர்ட்ஃபோலியோ. அடுத்தது WCRU பேக்கேஜஸ். அதை கிளிக் பண்ணும்போது இங்க பாருங்க பர்ச்சேஸ் பை பீஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல அமௌண்ட் எவ்வளோ WCRU வாங்குறமோ மாத்திக்கலாம். 100, 500, 900 அப்படின்றத நீங்க ஒவ்வொரு தடவை மாத்தும் போதும் இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு WCRU அப்ரூவ் ஆகுது, இன்னையுடைய WCRU பிரைஸ் என்ன, 1 WCRU = 0.5 யூனிட் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவே பர்ச்சேஸ் பை பேக்கேஜ் அப்படின்னா பேக்கேஜ் வந்து $1,000. இங்க பாருங்க அவைலபிள் பேக்கேஜஸ் $10, ஐ மீன் 10 யூனிட்ஸ், 1,000 யூனிட்ஸ், 5,000, 10,000, 50,000 அப்படி போகுது. இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, எலைட் கிளப் உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஒருவேளை நீங்க எலைட் கிளப்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க $1,000 வாங்கிட்டு பிளஸ் ஒரு $100 எலைட் கிளப் வாங்க போறீங்க, வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. என்னன்னு பாருங்க, உங்களுக்கு 11% எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.
அதே நீங்க 5000 யூனிட்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு 25% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதுதாங்க நம்மளுடைய டோக்கன் வந்து அதிகமா கிடைக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் எலைட் கிளப். சோ எலைட் கிளப்பும் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜா தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ இதுதாங்க நம்ம ஒரு எவோரிச் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் யூஜிபேல டபிள்யூசிஆர் வாங்குறவங்களுக்கு என்ன அமௌண்ட்ல எப்படி வாங்கணும் அப்படின்றத இந்த இடத்துல பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் வேற ஒரு சில டேப் சிஆர்யூ ஏபிஐ அந்த டேப் எல்லாம் ஓபன் பண்றது எப்படி அப்படின்றதையும் பார்த்திருக்கோம். அதே நேரத்துல இங்க இருக்கிற கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கோம் பாருங்க. இங்க இருக்கிற கான்ட்ராக்ட் வந்து சைன்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு. நீங்க அதை வந்து சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால நீங்க கன்சல்டன்ட் ஆர் $1000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா க்ளோஸ் ரிப்போர்ட்ல வந்து நீங்க கம்பெனியோடைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதனால அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க வெளியே எங்கேயும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்றது எல்லா மீட்டிங்ஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க அதுக்கு எலிஜிபிளா இருக்கிற நபர்கள் இங்க இருக்கிற நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணினீங்க மட்டும்தான் தான் உங்களுக்கு லிங்க் வரும். அடுத்தது கைட் டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு உங்களுடைய பர்சனல் கைடு எப்படி பண்ணணும் அப்படின்றது PDFல கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி யூஜிபே குரூப்ல ரெஜிஸ்டர் பண்ணணும், அக்கௌண்ட் எப்படி வெரிஃபை பண்ணணும், எப்படி இந்த டாக்குமெண்ட்ஸ் சைன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் யூஜிபே குரூப் பிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி பை பண்ணணும், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ரெப்ளனிஷ்மெண்ட் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் WCRU, ஒவ்வொரு ஸ்டெப்பும் கம்பெனியை அழகா ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா அவங்களே சொல்லியிருக்காங்க. சோ நீங்களே உள்ள வந்து ஆர்வமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு இது கைட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியா இருக்கும். சோ தேங்க்யூ லீடர்ஸ், நம்ம யூஜிபே பத்தி பார்த்துட்டோம். எவ்வளோ ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன டேப் நீங்க ஓபன் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். யூஜிபேல நீங்க WCRE வாங்க முடியும். அதே நேரத்துல உங்களுக்கு ஒவ்வொரு பேக் ஆஃபீஸ்க்கும் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஓகே லீடர்ஸ், சோ தேங்க்யூ அண்ட் பை, டேக் கேர்.